carbonyl compound and carboxylic acids பார்த்துட்டுருக்கோம். கிட்டத்தட்ட கார்பனைல் காம்பவுண்ட்ஸில் ரெண்டு எல்லாமே கிட்டத்தட்ட முடிக்க போகிறோம். பென்சால்டிகேட், அஸ்டால்டிகேட், ஃபார்மால்டிகேட், அதுக்கு இது என்ன, ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி என்ன, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி என்ன, ஆக்சிடேஷன் என்ன, ரிடக்ஷன் என்ன எல்லாம் பார்த்தாச்சு, நிறைய ஈக்குவேஷன் பார்த்தாச்சு, நேமிங் ரியாக்ஷன் பார்த்தாச்சு. ஸோ இப்போ அதே தான், சயின்டிஸ்ட் பேர், ஆக்சிஜனேற்றம், ஒடுக்கம் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். அதில் ஒன்று விட்டு வச்சுருந்தேன், லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருந்தேன், கேனிசாரோ ரியாக்ஷன், கன்னிசாரோ வினை அப்படின்னு தமிழில், ஆல்டால் குறுக்கம், ஆல்டால் கான்டன்சேஷன், இந்த ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு மெக்கானிசம் எழுத சொல்லியிருக்காங்க. வினை வழிமுறை படிக்கணும். உங்களுக்கு மொத்தமே ரெண்டு மெக்கானிசம் தான், ஸோ ரெண்டு தான். ஸோ அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஈக்குவேஷன் பார்த்துட்டு மெக்கானிசம் பார்க்க போகிறோம். மெக்கானிசம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுலேயும் இந்த தடவை ஆல்டால் கான்டன்சேஷன் வரலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன், தெரியல பார்ப்போம். ஸோ அதனால இந்த ரெண்டு மெக்கானிசமும் தரவா படிச்சுக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் வினை வழிமுறை படிச்சுக்கிறது நல்லது, நான் இப்போ சொல்லித்தரப்போறேன். அதுக்கப்புறம் இந்த பாடத்துல பார்த்தா ஆல்டிகைடோட டெஸ்ட் இருக்கு, எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் இருக்கு, கருகவர் பதிலீட்டு வினைகள் இருக்கு, ரைட்டா? யா சாரி, எலக்ட்ரான் பதிலீட்டு வினைகள் இருக்கு. அதுக்கடுத்து டெஸ்ட் ஃபார் ஆல்டிகைட், ஆல்டிகைடுக்கான சோதனைகள், அவ்வளவுதான், முடிஞ்சு. இதோட முடிஞ்சு நேரம் இருந்து ஆசிட் தொடங்குவோம், சரியா? ரைட். ஸோ அப்ப அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதை. என்ன கதை அப்படின்னா, ஒரு ஊர்ல ஒரு அதாவது அந்த ஊர் பேரு சுமித்ரை அப்படின்னு பேரு. அந்த ஊரோட ராஜா பேரு சமுத்திரராஜன் அப்படின்னு பேரு. அந்த சமுத்திரராஜன் வந்து இளம் வயது மன்னர், அதாவது ஒரு 15-16 வயசு இருக்கும் போதே அரியணை ஏறிய மன்னர். அப்ப ஒரு காலகட்டத்துல அந்த மாதிரி நல்லா இருக்கு, செழிப்பா இருக்கு, நல்ல ஆட்சி நடத்துறான் அப்படின்னு ஒரு பேர் புகழ் இருக்கு. ஆனா சின்ன பையன், அவனுடைய அமைச்சனுடைய துணையால அவன் ஆட்சி நடத்திட்டு வரான், ரொம்ப நல்லா இருக்கு. அப்ப அப்படிங்கும் போது எதிரி நாட்டு படை வந்து திடீர்னு என்ன பண்றாங்கன்னா, இந்த சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப எப்படி உக்ரைன் ரஷ்யா போகுது, அது மாதிரி திடீர்னு, அதாவது போர்னு சொல்லாமையே போர் தொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் சின்ன பையன்னால அவனுக்கு வந்து இது தெரியல, என்ன பண்ணணும், அதுக்கடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிறது தெரியல, சொல்றதுக்கும் ஆள் இல்ல. ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாங்கன்னா, இவனுடைய படைகள் நிறைய வீழ்க்கப்பட்டன, நிறைய பேரு இறந்து போயிட்டாங்க, நிறைய பேர் அப்படி ஒரு நாள் அப்படி இதாகுதான். அப்போ ஒரு காலகட்டத்துல என்ன நினைக்கிறான்னா, தன்னுடைய மக்களை வந்து வேற ஒரு நாட்டுக்கு அனுப்பி வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா மைக்ரேஷன், அதாவது வேற ஒரு நாட்டுக்கு பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் தானும் ஒரு மறைவு இடத்துல போய் இருக்கணுங்கிறதுக்காக ஒரு கப்பலை பிடிச்சு போறான். கப்பல் இது பண்ணி மறைஞ்சிருந்து நம்ம வந்து கொஞ்ச நாள் இருந்துப்போ, அதுக்கப்புறம் வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவரும் அவர் அமைச்சரும் போறாரு. போகும்போது அங்க ஒரு கால சூழல பார்த்தா, அங்கேயும் ஒரு பெரிய சுறா மீன், அப்புறம் ஒரு அந்த கப்பலையே கவிழ்த்துற மாதிரி ஒரு பல இதெல்லாம் வருது. ஒரு அதாவது என்னன்னா, கால சூழ்நிலையே அவனுக்கு சரியில்லை. ஒரே மழை, பனி, இருட்டு, வெயில், இப்படி அவனை எல்லாமே தாக்குது. அப்ப அந்த கப்பல், அந்த கப்பலை கவர்ற அளவுக்கு ஒரு ராட்சச அலை வருது. அப்ப என்னடா பண்றதுன்னே தெரியாம ஒரு காலகட்டத்துல முழிச்சுட்டு இருக்கும் போது, எதிர்த்தாப்புல ஒரு பெண் வரா, ஒரு ஒரு ஆக்சுவலா ஒரு விமன், அவ வந்து ஒரு கப்பலை ஓட்டிட்டு வரா. அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது, ஏன்னா இவனுடைய கப்பல்ல அதுக்கடுத்து பயணிக்கவே முடியாது, ஏன்னா தண்ணி ஃபுல்லா உள்ள ஆரம்பிச்சிட்டு, உள்ள வர ஆரம்பிச்சிட்டு விட்டா உயிர் போயிரும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, ஏன்னா ஓட்ட விழுந்துருச்சு அந்த இது. அப்ப அப்படிங்கும் போது இந்த கப்பல்ல இருந்து அதுல மாறி குதிச்சுட்டா நம்ம உயிர் காப்பாற்றப்படும். அந்த அமைச்சர் வந்து என்ன பண்ணிடுறாருன்னா, பயத்துல உள்ள கடலுக்குள்ள குதிச்சிடுறாரு. நான் வந்து இது பண்றேன், இவனுக்கு சின்ன பையனால தெரியல. அப்ப எய்தாப்புல வரக்கூடிய அந்த பெண்மணிகிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கிறாரு, கேக்குறான், என்னைய வந்து உங்களோட கப்பல்ல ஏத்திட்டு போறீங்களா, எனக்கு நான் உயிர் பயத்துல இருக்கேன் அப்படின்னு சொன்னது. அந்த பொண் சொல்றா, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்பேன் உன்கிட்ட, அந்த கேள்விக்கு நீ பதில் கரெக்டா சொல்லிட்டேன்னா நான் உன்னை கூட்டிட்டு போறேங்கிறான். பாரு எப்படி ஒரு சூழ்நிலை, ராட்சசால இருக்கு, மிருகங்கள் எல்லாம் அவனை சுத்தி பல இது இருக்கு. சரி ஓகே கேளுங்க அப்படின்னு சொன்னதும், இந்த உலகத்திலேயே நான் யார ரொம்ப நம்புறேன் தெரியுமா அப்படின்னு அவ கேக்குறான்.
அவனே சிரிச்சிட்டு, நீங்க என்ன முட்டாளா, நீங்க யாரு நம்புறீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும், என்னங்க கேள்வி கேக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். அவனே சொல்லிட்டு அவளும் சொல்றான், இல்ல சொல்லுங்க கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க அப்படின்னு. கடவுளையா எப்படியோ எல்லாம் உங்க சொந்தக்காரங்களா அம்மாவையா அப்பாவே எப்படி ஒருத்தரா சொல்றான், இல்ல 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 நோ நோங்கிறான். அப்புறம் பார்த்தா நீங்களே ஆன்சர் சொல்லிருங்கம்மா, என்னை காப்பாத்தாடுறதும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா, என்னைய தான் நான் ரொம்ப நம்புவேன், என் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, இந்த ராட்சசால இருந்தாலும் நான் இந்த கப்பலை ஓட்டிட்டு எப்படியாவது கரை சேர்ந்துருவேன், நான் போயிருவேன். உங்களுக்கு கோலத்தனம், உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லாதனாலதான் ஊர் மக்களையும் எப்படி போர் கூட புரிய தெரியாம ஒளிஞ்சு மறைஞ்சு வாழக்கூடிய வாழ்க்கையில நீங்க இருக்கீங்க. முதல்ல இந்த தாட்டை நீங்க விடுங்க, இந்த கப்பல்லையும் இந்த ஓட்டம் இருக்கா, ஒரு நிமிஷம் நம்ம எதை சரி செஞ்சா என்ன ஆகும் அப்படின்னு கேளுங்க, யோசிச்சு நீங்க முடிவெடுத்திருந்தீங்கன்னா இந்த நாட்டை வந்து இப்படி பரிதவிக்க விட்டு நீங்களும் இப்படி பல உயிர்களை இழந்து நீங்களும் இப்படி இருக்க மாட்டீங்க. அதனால எப்பயுமே நம்மளை முதல்ல நம்ம நம்பணும், நம்மளுக்கு என்ன பலம் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவானா. அதுக்கப்புறம் காப்பாற்றப்பட்டான், அதுக்கப்புறம் அது நல்லாட்சி புரிந்து அந்த நாடே நல்ல சுபிக்ஷமா இருந்ததுங்கிறது ஒரு கதை. இதுல நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரே ஒரு பாயிண்ட் தான், நம்மளை நம்ம நம்பணும், நமக்கு என்ன பலம் இருக்குங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும், எதுல நம்ம வீக்கு எதுல நம்ம ஸ்ட்ராங் அப்படிங்கறத நம்பணும். யாரு என்ன வேணாலும் சொல்லட்டுமே, நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்போர்ட்ஸ் வீரரோட கதை சொல்லியிருக்கேன், இதே யூடியூப்ல உங்களுக்கு ஒரு கிளாஸ்ல சொல்லியிருக்கேன், லெவன்த்துக்கா டுவெல்த்துக்கான்னு தெரியல. அந்த அவர் வந்து குட்டையா இருந்ததுனால அவரை எந்த ஒரு ஸ்போர்ட்ஸ்லயும் சேர்த்துக்க மாட்டேன், அதுவும் பேஸ்கெட் பால் கூடைப்பந்து விளையாட்டுல வந்து இன்னைக்கு அவர் தான் பெரிய ஆளா இருக்காரு. அந்த மாதிரி உன்னுடைய பலம் உன்னோட அது என்னன்னு நீ யோசிச்சு அதுல நீ பெரிய ஆளா வரணும், படிப்பை அதுல சூஸ் பண்ணணும். ஒருத்தருக்கும் ஒரு ஒருத்தரமா ஆண்டவன் கொடுத்துருப்பான் அப்படிங்கறது முதல்ல உனக்கு நம்பிக்கை இருக்கணும், என்னால முடியும், நான் இதுல வருவேன், நான் பெரிய இது வருவேன். அதாவது கால சூழ்நிலை ஜாதகம் அது இது என்னதான் இருந்தாலுமா, மனசுல தைரியமும் எண்ணத்துல நல்ல எண்ணமும் இருந்தா கடவுள் வந்து கூட இருந்து நம்மளுக்கு செய்வாரு, பிளஸ் நம்மளுடைய எண்ணம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படிங்கறதுதான் இந்த கதையோட சாராம்சம், என்னுடைய பாயிண்டும். கதை பிடிச்சிருந்துச்சா? ஓகே, பாடத்துக்கு போலாம். அதே துணிவோட நம்ம மெக்கானிசம் ரெண்டையும் இன்னைக்கு படிச்சுட்டு நம்ம படிச்சு முடிச்சிருவோம், நல்லா எழுதிடுவோங்கிற ஒரு தெம்போட நம்ம என்ன செய்வோம், இருப்போம், நம்மளை நம்ப நம்புவோம், நானும் நல்ல நடத்துறேன் நல்ல நடத்துவேன் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். சரியா? அதாவது உங்களுக்கு இந்த டயத்துல புரியுற மாதிரி நடத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கேன். ரைட், இப்ப பார்க்க போறது கேனிசாரோ ரியாக்ஷன். தமிழ்ல கன்னிசாரோ வினை. ஆக்சுவலா இதுக்கு ஒரு சில நிபந்தனைகள் இருக்கு, ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த கானிசாரோ ரியாக்ஷனை வந்து செய்யணும் அப்படின்னா, உட்படணும் அப்படின்னா, டஸ் நாட் கண்டெயின் ஆல்பா ஹைட்ரஜன் ஆட்டம். அப்படின்னா என்ன, ஆல்பா ஹைட்ரஜன் ஆட்டத்தை பெற்றிருக்க கூடாது, டஸ் நாட் கண்டெயின் ஆல்பா ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கக்கூடாது அந்த சேர்மத்துக்கு. த காம்பவுண்ட் டஸ் நாட் கண்டெயின் ஆல்பா ஹைட்ரஜன் ஆட்டம். ஆல்சோ 50% NaOH, சோடியம் ஹைட்ராக்சைடு 50% எடுத்துக்க வேண்டும். அடுத்து இட் இஸ் செல்ஃப் ஆக்சிடைசிங் அண்ட் செல்ஃப் ரெடியூஸ் ரிடக்ஷன் ரியாக்ஷன், செல்ஃப் ஆக்சிடேஷன் அண்ட் செல்ஃப் ரிடக்ஷன் ரியாக்ஷன். அப்படின்னா என்ன அர்த்தம், சுய ஆக்சிஜனேற்று மற்றும் சுய ஒடுக்க வினைகளாக இருக்க வேண்டும். அதாவது வந்து ஆக்சிடைஸும் ஆகணும் ரெடியூஸும் ஆகணும், அப்படி ஒரு காம்பவுண்டா இருக்கணும் ரியாக்ஷன். இதை எழுதிட்டு தான் இந்த வினையை எழுதணும், இந்த மூணு கண்டிஷனை கண்டிப்பா என்ன செய்யணும், எழுதணும். இந்த டஸ் நாட் கண்டெயின் ஆல்பா ஹைட்ரஜன் ஆட்டம், ஆல்பா ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. அப்படின்னா என்ன, முதல்ல ஆல்பானா என்ன பீட்டானா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்ப C6H5 CHO இருக்குன்னு வச்சுக்கோ, இதுதான் என்னது அதனுடைய ஃபங்க்ஷனல் குரூப், வினை செயல் தொகுதி. இந்த வினை செயல் தொகுதிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கார்பன் தான் ஆல்பா கார்பன், ரைட்டா? சோ பக்கத்துல ஏதாவது கார்பன் இருக்கா இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தா இல்ல, ரைட்டா? அதாவது CH2CHO அப்படி இருந்தா
அது இங்க இதுக்கு பக்கத்துல ஒரு கார்பன், இது இந்த சிய யோசிக்க கூடாது, இது ஆறு கார்பன். நான் சொல்றது ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கார்பன் தான் ஆல்பா கார்பன், அதுக்கு பக்கத்துல இருக்கிறது பீட்டா, அதுக்கு பக்கத்துல இருக்கிறது காமா. அப்ப இந்த வினை செயல் தொகுதிக்கு பக்கத்துல எதுவும் இல்லை, அதனால இச்சேர்மம் கனிசாரோ வினைக்கு உட்படுகிறது. இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கலாம், ஏன் பென்சால்டிகேட் கனிசாரோ வினைக்கு உட்படுது, வை பென்சால்டிகேட் அண்டர்கோ கனிசாரோ ரியாக்ஷன், எக்ஸ்பிளைன் அப்படின்னு கேட்டா இத சொல்லணும். ரைட்டா, இப்ப எடுத்துக்க போறோம் ரைட் ஈக்குவேஷன் பார்ப்போம், அதுக்கடுத்து மெக்கானிசம். ஓகே, இஸ் இட் ரைட்? ஓகே, புரியுறதாமா? நான் இங்கிலீஷ்லயும் சொல்லுவேன், தமிழ்லயும் சொல்லுவேன், ஏன்னா இது பார்ட்டிசிபென்ட் வந்து இங்கிலீஷ் மீடியமா இருக்கலாம், அதுக்கடுத்து இதை பாக்குறவங்க தமிழ் மீடியம் இருக்கலாம், அதனால நான் ரெண்டும் கலந்து சொல்லுவேன். சரியா? ரைட். இப்ப பாரு, பென்சால்டிகேட் C6H5CHO ரெண்டு மூல், இரண்டு மூலக்கூறுகள் எடுத்துக்கிறோம், 50% என்ன சொல்லிட்டோம் ரைட்டா? நான் என்ன சொன்னேன், ரெண்டு ஆல்டிகைடு எடுத்திருக்கோம், ஒன்னு செல்ஃப் ஆக்சிடைஸ், இன்னொன்னு செல்ஃப் ரிடக்ஷன், சுய ஆக்சிஜனேற்றம் மற்றும் சுய ஒடுக்கத்திற்கு உட்படுகிறது. அப்ப இதை ஆக்சிடைஸ் பண்ண என்னடா கிடைக்கும், ஆல்டிகைட் ஆக்சிடைஸ் பண்ணா ஆசிட், அதே போல ஒரு ஆல்டிகைட ரெடியூஸ் பண்ணா ஆல்கஹால். அப்ப C6H5CH2OH ரெடியூஸ் ஆகுது ஆல்கஹால், இந்த ஆல்கஹாலுக்கு பேரு பென்சைல் ஆல்கஹால். இதுல நான் என்ன சொன்னேன், ஆக்சிடைஸ் ஆகுது, CHO பிகம் COOH ஆகும், ஆனா இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு இருக்கிறதுனால அது எப்படி ஆகும்னா C6H5COOH ஆகும், பிளஸ் NaOH இருக்கிறதுனால இந்த சோடியம் இந்த HOH போயிடும், இந்த சோடியம் இதுல போய் சேர்ந்துடும். அப்ப அதனால C6H5COONa. சோ இதுதான் கனிசாரோ ரியாக்சன் ரைட்டா? இப்ப வினை வழிமுறை பார்க்க போறோம், மெக்கானிசம் பார்க்க போறோம். சோ இதுக்கு கீழே பென்சால்டிகேட் எழுதுறோம், பென்சல் ஆல்கஹால் C6H5COONa சோடியம் பென்சோயேட் பேரு. சரியா? இப்ப என்ன பண்ண போறோம், ஈக்குவேஷன் எழுதிட்டோம், இந்த கண்டிஷன் போட்டாச்சு, எல்லாம் முடிஞ்சது. இப்ப ஃபர்ஸ்ட் இந்த வினை வழிமுறை மூன்று படிநிலைகள்ல நடக்குது, ஸ்டெப்ஸ், தீஸ் ஆர் அக்கரிங் த்ரீ ஸ்டெப்ஸ், ஸ்டெப் ஒன், ஸ்டெப் டூ அண்ட் ஸ்டெப் த்ரீ. ஓகே, இப்ப நம்ம ஸ்டெப் ஒன் பார்க்க போறோம். முதல் படி, படி ஒன்று என்னன்னா, ஃபர்ஸ்ட் படி என்னன்னா, அட்டாக் ஆஃப் OH மைனஸ் அயான் ஆன் கார்பனைல் கார்பன் ஆட்டம். OH மைனஸ் அயான் எதுல அட்டாக் ஆகுதா, கார்பனைல் கார்பன் ஆட்டம், கார்பனைல் கார்பனின் மீது OH மைனஸ் ஆனது தாக்குகிறது. ரைட். அப்ப முதல்ல பாரு, C6H5CH படத்துல நம்ம படிச்சிருக்கோம், என்ன பண்ணுது இதுல போய் அட்டாக் பண்ணுது, எந்த கார்பன்ல, கார்பனைல் கார்பன்ல, கார்பனைல் கார்பன் எது, இது. அப்ப என்ன பண்ண போறோம், இது ஒரு இங்க உள்ள ஒரு ஆள் வருதா, நம்ம சேர்மங்கள்லாம் எப்படின்னா ரொம்ப நல்லவங்க, எப்படின்னா யாராவது வீட்டுக்கு வந்தா கெஸ்ட் வந்தா நம்ம எப்படி ரொம்ப உபசரிப்போம், உபசரிச்சு நம்ம இடத்த விட்டு கொடுப்போம் இல்லையா, ஒரு தூங்குற இடத்தையோ இது பண்ணி சரி நீங்க இங்க படுத்துக்கோங்க, கட்டில படுத்துக்கோங்க, நாங்க கீழே படுத்துக்கிறோம் அப்படி சொல்லி படுத்துப்போம்லா, அந்த மாதிரி நம்ம பென்ஸ் கெமிக்கல் காம்பவுண்டோ ரொம்ப ஒரு தாராளத்தன்மையா, இவன் இங்க வந்துட்டா இவன் வெளியே போயிருவான். சரியா? ஓகே, அப்ப இது உள்ள வரப்போகுது, உள்ள வரப்போகுது, இவன் வெளில போறான் ரைட்டா? ரைட். அப்ப என்ன ஆகும், எப்பவுமே சொல்லியிருக்கேன், பாண்ட் வெளியில போனா மைனஸ், மைனஸ் உள்ள வந்தா பாண்ட். அப்ப சொல்லுடா, C6H5CH சமத்தா அவன் எழுதியாச்சாச்சு, கீழே இருக்கிற இங்க இருக்கிறத அப்படியே இங்க எழுதியிருக்கேன் ரைட், பாண்ட் வெளியில போகுது, அப்போ O மைனஸ், இவன் உள்ள வரான், நான் என்ன சொல்லிருக்கேன், மைனஸ் உள்ள வந்தா பாண்ட், அப்போ OH. முடிச்சதா? இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்.
Okay. So attack of OH minus on carbonyl carbonatum leads to the structure. In a solar carbonyl carbonyl meadu OH minus ionadu in a panadu taka girada than vilai paka in the same of critical. Okay. At the step two. The first step, okay, Akshaya. Purunjida? Right. Okay, அடுத்து hydride ion transfer. Hydride ioni maarudal. இங்கே transfer எல்லாம் கொடுக்குறாங்க பாரு காம்பவுண்டுக்கு. ரைட். பாரு சேம் திங் இஸ் இதே திரும்ப என்ன பண்ண போற நீ எழுத போற. பாரு C6H5CH ஏட்டா ஓ மைனஸ் ஓஹெச். இவன் அப்படியே அவன்கிட்ட எழுதிக்கும். முடிச்சதா இப்ப என்ன பண்ண போறோம் இன்னொரு பென்சால் ரெண்டு பென்சால்டிகேட் வச்சிருந்தோமா ஒரு பென்சால்டிகேட் இப்படி ஆயிடுச்சு இன்னொரு பென்சால்டிகேட் இருக்கானா அவனை தூக்கிற தூக்கிட்டு C6H5COH இப்படி எடுத்துக்கிறேன் அப்ப இது ரெண்டும் என்ன ஆக போகுது ஹைட்ரைட் டிரான்ஸ்பர்னு சொன்னேன் அது என்னமா ஹைட்ரைட் டிரான்ஸ்பர் அப்படின்னா ஹைட்ரைட் அப்படின்னு ஒரு ஒரு இது இருக்கு அதுல டிரான்ஸ்பர் ஆக போகுது இப்ப பாரு இந்த ஹச் இருக்கு இல்லையா இது இங்க போகும் ஓகே இங்க ஒருத்தர் வந்துட்டாருன்னா இவர் வெளியில போயிடுவாரு சோ வெளியில போறாரு ஓகே இவர் உள்ள வராரு ஓகே மைனஸ் எங்கெல்லாம் இருக்கலாம் உள்ள வரும் வெளியே போனா மைனஸ் இப்ப இது ரெண்டே காம்பவுண்ட் என்ன பண்ணணும் நம்ம எழுத போறோம் பாருங்க C6H5 C double bond OH இவர் உள்ள வந்துட்டாரு C6H5 C double bond OH எழுதிட்டோம் இவர் தான் யாரு ஹச் இவர் வந்து என்ன செய்யறாரு வெளியே போறாரு அப்ப வெளியேதான் இங்க போய் ஜாயின் பண்ண போறாரு பாரு இதுதானே சொன்னேன் ரைட் போட்டாச்சு இப்ப C6H5 சி இங்க ஒரு ஹச் இருக்கு கீழே ஒரு ஹச் இருக்கு இந்த ஹைட்ரஜன் இங்க போயிடுச்சு சிஹெச் ஓகே ஓகேவா இவர் வெளியில போறாரு அப்போ ஓ மைனஸ் ஓகேவா புரியுதா இந்த பாண்ட் வெளியே போகுது அப்போ ஓ மைனஸ் இப்ப இந்த ரெண்டு ஸ்டெப் புரிஞ்சுதா ரைட் இப்ப ஸ்டெப் த்ரீ மூணாவது படிநிலை பிளாட்க்கு வந்து ரொம்ப இதா தெரியுது என்ன மெதுவா படிப்போம் அதனாலதான் இதை நான் ரொம்ப ஸ்லோவா நடத்துறேன் என்ன அவசரம் இல்லையா நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்ப முடிஞ்சது அடுத்து ஸ்டெப் த்ரீ மூணாவது படி படி மூன்று நம்ம எடுத்துக்கிட்டோம்ல அது அப்படியே எழுதிக்கோ C6H5 C double bond O C double bond OH இப்படி பிரிச்சு எழுதிக்கோ ஒரு தேவைக்காக தான் C6H5 சி இங்க ஒரு ஹச் இங்க ஒரு ஹச் ஆல்ரெடி ஒரு ஓ மைனஸ் இது ஆசிட் பேஸ் ரியாக்ஷன் மாதிரி அமில மற்றும் கார வினைகள் மாதிரி சரியா இங்க ஒரு மைனஸ் இருக்கா சோ நியூட்ரலைஸ் ஆயிடும் இதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னா நல்லா பாத்துக்கோ இந்த ஹச் இந்த இடத்துல இந்த ஹச் இது வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும் எங்க டிரான்ஸ்ஃபர் ஆகும்னா இங்க டிரான்ஸ்ஃபர் ஆகும் ஓகே அதான் பேஸ்ங்கிறோம் ஹச் பிளஸ் ஓஹெச் இந்த ஹச் பிளஸ் வெளியில போகுது சோ ஆசிட் ஓஹெச் ஆகுது பேஸ் அதனாலதான் அது ஆசிட் பேஸ் ரியாக்ஷன் சொல்றோம் பாரு C6H5 C double bond OH இவன் கொடுத்துட்டானா மைனஸ் ஆக்கிட்டான் ரைட்டா பிளஸ் C6H5 CH2 இந்த ஹைட்ரஜன் இங்க வரும் சொன்னேன் அப்போ ஓஹெச் சோ பென்சைல் ஆல்கால் கிடைச்சிடுச்சு இப்ப நான் சொன்னேன் இல்லையா C6H5 COO- என்னது கார்பாக்சிலேட் அயான் இதுல ஒரு ஹச் இருந்தா கார்பாக்சிலிக் ஆசிட் அதாவது பென்சைல் பென்சோயிக் ஆசிட் இது எதனால ஆக்சிஜனேற்றம் நடக்கிறதுனால சரியா அப்ப என்ன ஆகுது இது இல்ல சோடியம் ஹைட்ராக்சைட் போடுறோம் அப்ப என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்கா C6H5 COO- இந்த இது போயிட்டு C6H5 COO- இந்த இது வெளியே போகும் ஓகே இந்த இதுல போய் இந்த இதுல ஹச் பிளஸ் இருக்கும் அதோட சேர்ந்து என்ன ஆகும்
H2O-வா வெளியில போயிடும். சோ அப்ப நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைச்சிருச்சு, இதுக்கு பேரு பென்சோயேட் அயான். இந்த பென்சோயேட் அயான்ல நம்ம சோடியம் ஹைட்ராக்சைட் சீரம் போடுறோம், சோடியம் ஹைட்ராக்சைட் போடும்போது இப்படி கிடைக்குது. சோ இதுவும் இதுவும் கிடைக்குது, இதுதான் அந்த கன்னிசாரம் வினை. புரியுதா? புரியுதா? புரிஞ்சுதாமா? என்ன பண்றோம், ஸ்டெப் ஒன் என்ன? What is step one? Step one என்ன? பென்சால்டிகைடு ஓ மைனஸ் ஆகுது, திரும்ப 500 ஒரு பென்சால்டிகைடோட சேருது, அடுத்து பென்சைட் அயானோ ஆல்கஹால் ஃபார்ம் ஆகும். அவ்வளவுதான் கன்னிசாரோ வினை. கன்னிசாரோட மெக்கானிசம் இதுல கிராஸ்டு கன்னிசாரோ அப்படின்னு ஒன்னு இருக்கு, குறுக்கல் அப்படின்னு அர்த்தம். குறுக்கு கன்னிசாரோ வினை, கிராஸ்டு கன்னிசாரோ. இது என்ன அப்படின்னா, இப்ப நம்ம ஒரே ஆல்டிகேட் பண்ணோம் இல்லையா, பென்சால்டிகேட் வச்சு பண்ணோம், அந்த மாதிரி இல்லாம கிராஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, பென்சால்டிகேட் C6H5C OH பிளஸ் ஃபார்மால்டிகேட் HC OH ரைட்டா, ஃபார்மால்டிகேட். அப்ப இன் பிரசன்ஸ் ஆஃப் அதே 50% NaOH இந்த மாதிரி குறுக்கள் மாத்தி இருக்கிறது, சேமா இல்லாம வேற ரெண்டு காம்பவுண்ட் ஆல்டிகைடு எடுத்து போட்டோம் அப்படின்னா HCOONAவும் C6H5 அதே பென்சில் ஆல்கஹால் தான் கிடைக்கும். C6H5CH2OH பென்சில் ஆல்கஹால் பிளஸ் ஃபார்மிக் ஆசிட் கிடைக்கும் HCOONA, அதை எப்படி அது சோடியம் ஃபார்மேட் அப்படின்னு எழுதுறோம். சரியா? இதுக்கு பேர் பென்சில் ஆல்கஹால், இதுக்கு பேர் சோடியம் ஃபார்மேட். ஓகே, இது பென்சால்டிகைட், இது ஃபார்மால்டிகைட். சரியா? அசிட்டால்டிகைடு இந்த வினைக்கு உட்படுமா அப்படின்னு கேட்டா உட்படாது. காரணம் என்ன, அசிட்டால்டிகைடோட ஸ்ட்ரக்சர் என்ன, CH3CH2O. அப்ப ஃபங்க்ஷன் குரூப்புக்கு பக்கத்துல ஆல்பா கார்பன் இருக்கு, அப்ப ஆல்பா கார்பன் இருந்தா உட்படாது. சரியா? ஆனா இது ரெண்டுல எப்படி கிடையாது. ஓகேவா? இந்த கேள்வி கேட்கலாம். ஓகே ரைட்டா? சோ திஸ் இஸ் கிராஸ் கன்னிசரோ ஈக்குவேஷன், கிராஸ் கன்னிசரோ ரியாக்ஷன், குறுக்கு கன்னிசாரோ வினை. ஓகேவா? ரைட்டா? இப்ப அடுத்து ஆல்டால், ஆல்டால் குறுக்கம் அப்படின்னு பேரு. ரைட், ஆல்டால் கான்சன்ட்ரேஷன். குறுக்கம்னு பேரு, ஆல்டால் குறுக்கம் வினை, குறுக்க வினை. அப்படின்னா என்னன்னா, இந்த கான்டென்சேஷன் அர்த்தமே என்னன்னா, அமோனியா வாட்டர் HCl இது மாதிரி வெளியில போகும், அதுதான் இந்த கான்டென்சேஷன் சொல்றோம். ஸோ பொதுவா இதனுடைய கண்டிஷன் நிபந்தனைகள் என்ன அப்படின்னா, முதல்ல பேஸ், ஒரு காரம் எடுத்துக்கிறோம் பேசஸ், அடுத்து அந்த பேஸ் எப்படின்னா டைலூட்டா இருக்கணும், டைலூட்டட் NaOHச்சோ KOHச்சோ. சரியா? நடக்கலாம் இல்ல, இதுல கிராஸ்ட் அப்படின்னா ஒரு ஆல்டிகேட் ஒரு கீட்டோன், அதுக்கு பேரு கிராஸ்ட். ஏன்னா கிராஸ்ட் ஆல்டால் கான்சன்ட்ரேஷன் என்ன செய்யலாம் தெரியுமா, இருக்கு கேட்கலாம், அதனால சொல்றேன் குறுக்க ஆல்டால் வினை அப்படின்னு கேட்கலாம். சரியா? ரைட்டு, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், ஈக்குவேஷனுக்கு போக போறோம். ஆல்டால்னா பொதுவா ஹைட்ராக்சி ஆல்டிகைட்னு பேரு, ALDOL அப்படின்னா ஆல்டிகைடும் ஆல்டிகைட் வந்து அப்படி ஆகுது அப்படின்னு அர்த்தமும். சரியா? ஓகே, இப்ப என்ன பண்ண போறோம், வினை பண்ண போறோம். இதுக்கு இன்னொரு ஒரு கண்டிஷன் இருக்கு, என்ன அப்படின்னா, அட்லீஸ்ட் ஒன் ஆல்பா ஹைட்ரஜன் ஆட்டம் இஸ் டு பி பிரசன்ட். இதுக்கு ஆல்பா ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கணும். புரியுதா? ஆல்பா ஹைட்ரஜன், அது என்ன சொன்னேன், ஆல்பா கார்பன், இது என்னது, ஆல்பா ஹைட்ரஜன், ஆல்பா ஹைட்ரஜன் ஆட்டம் இதுக்கு இருக்கணும். சரியா? ரைட், இப்ப பார்க்க போறோம். பாரு, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஒன் என்ன எழுத போறோம் அப்படின்னா,
CH3 CHO தான் அசிட்டால்டிகைட். ஓகே, அதனால ஹச்சு ஹச்சு CH2 CHO பிரிச்சுக்கிறோம். அதாவது CH3 CHO இதுதான் அசிட்டால்டிகைட். இந்த ஒரு நிமிஷம் CH3 CHO தான் அசிட்டால்டிகைட். இந்த CH3 CHO ஹச்சு CH2 CHO பிரிக்கிறோம். பிரிச்சு இது என்ன ஆகும் தெரியுமா? இந்த இடத்துல இது முதல் இது இருக்கு, அதே மாதிரி OH மைனஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? இது OH மைனஸ்னா பேஸ், OH மைனஸ் அட்டாக் ஆகுது சரியா? அப்ப என்ன கிடைக்கும்னா இப்படி கிடைக்கும், CH2 CHO பிளஸ் இந்த ஹச் பிளஸும் இந்த OH மைனஸும் சேர்ந்து வாட்டர் கிடைக்கும். இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுதுல இதுக்கு பேரு கார்பானயான் அப்படின்னு பேரு. இதுவும் பேசிக் கான்செப்ட் பாடத்துல கார்பானயான் கார்போகேட்டையான்னு படிச்சிருப்போம். தமிழ்லையும் அதே தான், கார்பானயான் தான், கார்பு எதிரெல்லாம் கிடையாது, கார்பானயான் தான் கொடுத்துருப்பாங்க. CH2 CHO இப்படி ஃபார்ம் ஆகுது. இது ஒரு ஃபார்ம் ஆயாச்சு. இது ஸ்டெப் ஒன். ஸ்டெப் டூ, ஸ்டெப் டூ நியூக்ளியோஃபிலிக் அடிஷன். நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் அப்படின்னா கருக்கவர் சேர்க்கைன்னு அர்த்தம், சேருதல் வினை அப்படின்னு பேரு. அதை எப்படி கருகவர் பண்ணுது அப்படின்னா பாரு, இது இந்த இந்த இதோட இன்னொரு அசிட்டாடிகேட் எடுத்துக்கிறோம் CH3. ஓ நான் ரியாக்ஷன் சொல்லலையோ, சரி பார்த்துட்டு சொல்லு. CH3 CHO பிளஸ் CH2 CHO மைனஸ் இப்படி ஒரு அசிட்டாடிகேட். அந்த அசிட்டாடிகேட்டோட இங்கேருந்து வந்த இந்த இது, இப்ப இது ரெண்டும் என்ன பண்ண போகுது? கொலாபரேட், அதாவது சேரப்போகுது. சேர்ந்து இது என்ன ஆகும்? நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் மைனஸ் எங்க இருக்கோ அங்க உள்ள போகும். அப்ப டபுள் பாண்ட் என்ன ஆகும்? வெளியே போயிடும். இப்ப எப்படி எப்படி போடுவோம் பாரு. இதை நானு அழிச்சுட்டு எழுதுறேன். என்ன ஆகும்னா CH3 CH2 CHO மேல ஹச்சு கீழே ஓ மைனஸ் இப்படி ஃபார்ம் ஆயிரு சேர்ந்து சரியா? இப்ப இதுல இதுக்கு பேர் என்ன அயான்னா அல்காக்சைடு அயான்னு பேர், அல்காக்சைடு அயனி அப்படின்னு பேர். இது ரெண்டாவது ஸ்டெப்ல உருவாகக்கூடிய ஒரு பொருள், ஒரு சேர்மம். இப்ப அடுத்து ஸ்டெப் த்ரீ என்ன அப்படின்னா இதை வந்து புரோட்டனேஷன் பண்றோம். புரோட்டனேஷன் என்ன அர்த்தம்? ஹச் பிளஸ் ஆட் பண்றோம், ஹச் பிளஸ் சேர்க்கிறோம். அப்ப பாரு இதுல இதை எப்படி வச்சுக்கோ, திரும்ப இதுலயே இப்படியே எழுதுவோம். இது ஸ்டெப் த்ரீ ஞாபகம், திரும்ப எழுதல வேற ஒண்ணும் இல்ல. இதை என்ன பண்றோம் அப்படின்னா ஹச் ஓஹச் வாட்டர் எடுத்துக்கோ, புரோட்டனேஷனுக்கு வாட்டர் தான் எடுத்துப்போ. அது ஹச் டு ஓவா ஹச் ஓஹச்னு பிரிச்சுக்கோ. பிரிச்சுட்டு இதுல என்ன பண்றோம் அப்படின்னா பார், இந்த ஹச் இங்க ஜாயிண்ட் ஆகும். அப்ப CH3 CH OH CH2 CHO அவ்வளவுதான் ரைட்டா? பாரு CH3 CHO OH இந்த ஹச்சு இதுல ஜாயின் ஆகும். எங்க மைனஸ் இருக்கோ பிளஸ் மைனஸ் நோக்கி தானே போகும். இது ஹச் பிளஸ் அப்ப ஹச் பிளஸ் இதை நோக்கி போகுது சரியா? ரைட்டா? இந்த இதான் நம்ம CH எழுதுறோம். இந்த ஹச்சத்தான் CH சேர்த்து எழுதுறோம். CH2 CHO இதுக்கு பேரு தான் ஆல்டால் அப்படின்னு பேர். இதை எங்க எழுதுறேன்? CH3 CH CH2 CHO OH இதுக்கு பேர் தான் ஆல்டால்னு பேரு. ஆக்சுவலா இந்த ஆல்டாலுக்கு வந்து இது கேட்பாங்க, அயோபாக் நேம் கேட்பாங்க. இன்னொரு பேர் இதுக்கு இருக்கு, பீட்டா ஹைட்ராக்சி ஆல்டிகைட் அப்படின்னு பேர். இதுக்கு பேரு பீட்டா பொசிஷன்ல இதுதான் ஆல்பா கார்பன், இது பீட்டா கார்பன். ஃபங்க்ஷன் குரூப்புக்கு பக்கத்துல இருக்கிற கார்பன் ஆல்பா கார்பன், பீட்டா கார்பன். பீட்டா கார்பன்ல ஹைட்ராக்சி இருக்கு, ஸோ இதுக்கு பேரு பீட்டா ஹைட்ராக்சி. தமிழ்ல இதே தான், பீட்டா ஹைட்ராக்சி ஆல்டிகைட் அப்படின்னு பேரு. இத இதுக்கு ஒரு அயோபாக் நேம் சொன்னா 3-ஹைட்ராக்சிபியூட்டனல் அப்படின்னு சொல்லலாம். எப்படி கொடுப்போம்? 1, 2, 3 கொடுப்போம். மூணாவது பொசிஷன்ல ஹைட்ராக்சி இருக்கு, சோ 3-ஹைட்ராக்சிபியூட்டனல் 3-ஹைட்ராக்சிபியூட்டனல் தமிழ்ல அதே தான் 3-ஹைட்ராக்சிபியூட்டனல். சோ இப்ப ஆல்டால் குறுக்கம் என்ன செஞ்சிட்டோம் பார்த்துட்டோம். இதோட ஆக்சுவலா வந்து ஆல்டால்னு கேட்டா இது முடிச்சிருது. ஆனா புக்ல இதை தாண்டி ஒரு ஸ்டெப் கொடுத்துருப்பாங்க, ஸ்டெப் 4. அது என்ன அப்படின்னா நீர் நீக்க வினை அப்படின்னு பேரு. அதையும் சேர்த்துதான் எழுதணும். ஆனா ஆல்டால்ல இதுதான் முடிஞ்சதுதான் ரைட்டு போட்டுருவாங்க. இருந்தாலும் புக்கு படி போயிருக்கோங்க. ஸ்டெப் 4
என்ன அப்படின்னா டீஹைட்ரேஷன் ஆஃப் ஆல்டால், ஆல்டாலின் நீர் நீக்கம் அப்படின்னு பேரு டீஹைட்ரேஷன். தண்ணி வெளியே போறதுன்னு அர்த்தம் சரியா, டீஹைட்ரேஷன் ஆஃப் ஆல்டால். நம்ம இந்த டாக்டர்கிட்ட சில நேரம் முடியலன்னா போகும்போது சொல்லுவாங்க தெரியுமா, டீஹைட்ரேட்டா இருக்கு பாடி அப்படின்னு சொல்லி பாரு. சிஹெச் த்ரீ சிஹெச் இந்த பார்த்தோம்ல சிஹெச் ஓஹெச் சிஹெச் டூ சிஹெச் ஓவர் சிஹெச் ஹச்னு பிரிச்சுக்கிறோம். சிஹெச் ஓ இப்படி பிரிச்சுக்கிறோம் நம்ம, ஆல்டால இப்படி எழுதிக்கிறோம் இந்த பேரு. இது வெளியில போயிடும் போச்சுன்னா இங்க என்ன ஆகும், பாண்ட் ஃபார்ம் ஆகும். அப்ப ஹச் மைனஸ் ஹச் டூ ஓ, இது என்ன கிடைக்கும், சிஹெச் த்ரீ சிஹெச் டபுள் பாண்ட் சிஹெச் சிஹெச் ஓ. இதுக்கு பேரு குரோட்டனால்டிஹைடு. இதுக்கு பேரு என்ன, குரோட்டனால்டிஹைடு. சில நேரம் இந்த ஈக்குவேஷன் கேக்குறாங்க, அதனால இதை சேர்த்து எழுதுறது நல்லது. இதுக்கு அயுப்பாக் நேமும் கேக்குறாங்க. அயுப்பாக் நேம் என்னன்னு என்னன்னு பண்ணணும், இங்கேருந்து கொடுக்கணும் ஒன்னு ரெண்டு மூணு நாலு கார்பன், அப்ப பியூட்டு ரெண்டாவது எத்தனாவது பொசிஷன்ல, ரெண்டாவது பொசிஷன்ல டபுள் பாண்ட் இருக்கு. ஏன்னா இங்கேருந்தா கொடுக்கணும் ஒன்னு ரெண்டு மூணு நாலு. உங்களுக்கு அயுப்பாக் நேம் புரியல அப்படின்னா நான் லெவன்த்துக்கு டீட்டெயிலா நடத்திருக்கேன், அந்த வீடியோ போய் பாருங்க உங்களுக்கு புரியும் சரியா. சோ உங்களுக்கு நல்லாவே இதுல நான் நல்லா டீட்டெயிலா சொல்லியிருக்கேன், எப்படி பண்ணணும் எல்லாமே சொல்லியிருக்கேன், அதை நீங்க போய் பாருங்க. ஓகே ரைட்டு. சோ இத என்ன சொல்றோம், குரோட்டனால்டிஹைடு அப்படின்னு சொல்றோம். இந்த குரோட்டனால்டிஹைடுக்கு நாலு கார்பன் இருக்கு அப்ப பியூட்டு, ரெண்டாவது பொசிஷன்ல டபுள் பாண்ட் இருக்கு அப்ப பியூட்டினால் அப்படின்னு பேரு. அப்ப பியூட்டூயினால் அப்படின்னு சொல்லலாம், பியூட்டூயினால். இதுதான் இதனுடைய அயுப்பாக் பெயர். ஓகே ரைட்டு ரைட்டா. இப்ப நான் சொன்ன மாதிரி ஆல்டால்ங்கிறது எப்படி ரெண்டு ஆல்டிஹைட் காம்பினேஷனா வந்ததோ, இரண்டு ஆல்டிஹைட் சேர்ந்து வந்ததோ, அந்த மாதிரி என்ன பண்ணலாம்னு சொன்னேன், ஒரு அசிட்டோன் ஒரு ஆல்டிஹைட் எடுத்துக்கலாம் சரியா. இப்போ ஒரு அசிட்டோன் அப்படின்னா பாரு, சிஹெச் த்ரீ சி டபுள் பாண்ட் ஓ சிஹெச் த்ரீ, இது ஒரு அசிட்டோன் தெரிசினது, இது அசிட்டோன் கீட்டோன் தட் இஸ் அசிட்டோன் பிளஸ் ரே சாரி ரெண்டு ஆல்டால் சொன்ன ரெண்டு ஆல்டிஹைட் மாதிரி ரெண்டு கீட்டோன் பாரு, சிஹெச் த்ரீ சி டபுள் பாண்ட் ஓ சிஹெச் த்ரீ சரியா. சோ இந்த மாதிரி இருந்தா, ஆனா இது கிராஸ் ஆல்டால் கிடையாது, அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். குறுக்கோங்கிறது எதுல அப்படின்னா, வேற வேற சேர்மமா இருந்தாதான் அது குறுக்கும் ரைட்டா. அதாவது ஆல்டிஹைடும் கீட்டோனும், ஒரு ஆல்டிஹைட் ஒரு கீட்டோன் அப்படின்னா தான் நம்ம அப்படி நினைக்கணும். இது ரெண்டுமே ஒரே கீட்டோன் ஃபேமிலி தான், அப்ப இது ஆல்டால் தான், அதனால இது கீட்டால் அப்படின்னு ஒன்று ஃபார்ம் ஆகும். இது என்னன்னு பாரு, சிஹெச் த்ரீ சி ஓஹெச் ரைட்டா. இப்படி எழுதிக்கோ இந்த பாரு, சிஹெச் த்ரீ சி இந்த சிஹெச் த்ரீ இங்க கொடுத்துரு, இந்த ஹச்சுக்கு ஓக்கு ஹச் கொடுத்தாச்சு ரைட்டா, பிளஸ் சிஹெச் டூ சி டபுள் பாண்ட் ஓ சிஹெச் த்ரீ. அதாவது என்ன அர்த்தம், இந்த சிஹெச் த்ரீல இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜன் இங்க டிரான்ஸ்பர் ஆயிருக்கு. நான் சொன்னேன் இல்லையா, ஹைட்ரைட் டிரான்ஸ்பர்ங்கிற மாதிரி இந்த சிஹெச் த்ரீ எப்படி பிரியும், ஹச் சி சிஹெச் டூன்னு பிரியும், இது தூக்கி இதுல போட்டுட்டு சேர்த்து போடணும். இதுக்கு பேரு கீட்டால் அப்படின்னு பேரு ரைட்டா. சோ கீட்டோன்ல நடைபெறதுனால கீட்டால்னு சொல்றோம் ரைட்டா. அடுத்து இதுல கிராஸ் ஆல்டால் இருக்கு, அதாவது குறுக்கு ஆல்டால் வினை, அதுக்கு பேர் என்ன அப்படின்னா, என்ன எடுத்துக்கிறோம்னா வேற ரெண்டு காம்பவுண்ட் எடுத்துப்போம். என்ன காம்பவுண்ட் அப்படின்னா ஃபார்மால்டிஹைட் ஹச் சி டபுள் பாண்ட் ஓ ஹச் பிளஸ் அசிட்டால்டிஹைட் சிஹெச் த்ரீ சிஹெச் ஓ. அடிச்சோம் அப்படின்னா என்ன ஆகும்னா, சிஹெச் டூ சிஹெச் டூ சிஹெச் ஓ, ஒரு நிமிஷமா இங்கே ஓஹெச் போ ரைட்டா. இதுக்கு பேரு த்ரீ ஹைட்ராக்சி ப்ரொபனால்னு பேரு. ஸோ இது ஒரு ஃபார்மால்டிஹைட் ஒரு அசிட்டால்டிஹைட் ரெண்டும் சேர்ந்து வினை இது சரியா. ஓகே ரைட்டா, இது என்னமா சிஹெச் த்ரீ. அப்ப நம்ம இன்னைக்கு வினை வழி முறை பார்த்தது இல்ல, கணிசாரோ வினையும் ஆல்டால் குறுக்கமும் பார்த்தோம். அந்த கணிசாரோங்கிறது ஒரு சின்ன குயிக் ரிவிஷன் கொடுப்போம். கணிசாரோங்கிறது என்னது அக்ஷயா,
ஆல்டிகைடுல நடக்கக்கூடியது, அதுவும் பென்சால்டிகைடு எடுத்துக்கிட்டோம் நம்ம, ஆல்பா கார்பன் வந்து இருக்கக்கூடாது. அதை டைலூட் எண்ணெய் வச்சு போடும்போது ஒரு காம்பவுண்ட் கிடைக்குது, அதுக்கு நம்ம வினை வழிமுறையும் பார்த்தோம். ஆல்டால்ங்கிறது டைலூட் எண்ணெய் அண்ட் கேஓஎச் போட்டு ஒரு இதேதான், என்னன்னா இது அட்லீஸ்ட் ஒன் ஆல்பா ஹைட்ரஜன் ஆட்டம் வந்து இதுல ப்ரெசன்ட் ஆயிருக்கணும். அதனால இது அசிட்டால்டிகேட் எடுத்திருக்கோம். அது பென்சால்டிகேட் ஃபார்மால்டிகேடும், இது அசிட்டால்டிகேட் ஃபார்மால்டிகேட் இதுல ஃபார்ம் ஆகி கிடைக்குது. ஸோ இந்த ரெண்டு வினைவழி முறையில கண்டிப்பா ஒன்று கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அதுவும் இந்த தடவை வந்து ஆல்டால் கேட்கலாம்னு நான் நினைக்கிறேன். ரெண்டையுமே எழுதி பாத்துருங்க, இன்னைக்கே எழுதி பாத்துருங்க, உங்களுக்கு நல்லா புரியும். சரியா? எதுவும் டவுட் இருந்தா கேளு. நம்ம வந்து கார்பனைல் சேர்மங்கள் முடிக்க போறோம். அடுத்து கார்பாக்சிலிக் ஆசிட் தான் இருக்கு. அடுத்த ரெண்டு கிளாஸ்ல அதை முடிச்சிடலாம். ஸோ இந்த பாடம் முடிச்சிடும். ஓகே, நோ டவுட், தேங்க்யூ. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ஆஃப் பென்சால்டிகேட் பார்ப்போம். ரைட்டா? சப்ஸ்டியூஷன்னால என்ன அர்த்தம்? பொதுவா சப்ஸ்டியூட் அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. ஸ்கூல்ல டீச்சருக்கு கூட சொல்லுவாங்க, சப்ஸ்டியூட் டீச்சர் நான் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள்கிட்ட கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, பதிலீட்டு வினைன்னு பேர். பதிலீடு உங்க இவங்களுக்கு பதிலா அவங்க அப்படிங்கிற பதிலீடு. சரியா? அது மாதிரி காம்பவுண்ட்ல இந்த பென்சால்டிகேட்ல ஒரு பதிலீடு நடக்குது. என்ன நடக்குது, எங்க நடக்குது அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ இன்னொன்று என்னன்னா, இதனுடைய இந்த ஆல்டிகைடோ கீட்டோனோ என்ன குரூப்னா எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். இதெல்லாம் இதுல பேசிக் கான்செப்ட் பாடத்துல 11th கண்டிப்பா படிச்சிருக்கணும். எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப், ரைட்டா? எலக்ட்ரான் ரிலீசிங், எலக்ட்ரான் வித்ட்ராயிங். எலக்ட்ரான் ரிலீசிங்னா எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணும், வித்ட்ராயிங்னா வாங்கிக்கும். அப்ப இந்த ஆல்டிகைட் வந்து எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். அதனால இந்த எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருக்கிறது, இந்த ஆல்டிகைட் வந்து அந்த கட்டத்துல இருக்கிறதுனால இது என்ன பண்ணுமா, பென்சின் ரிங்ல வரக்கூடிய சப்ஸ்டிவென்ட்டை மெட்டாவுக்கு அனுப்பி விடுமா. இட் இஸ் அ மெட்டா டைரக்டிங் குரூப் அப்படின்னு பேர். ஸோ இது என்னது, மெட்டா பொசிஷனுக்கு இது கொடுக்கணும். நான் சொன்னேன் எப்பயுமே நம்ம கெமிஸ்ட்ரி காம்பவுண்ட் ஒரு ஆளை வந்துட்டா அந்த ஆளுக்கு இடம் கொடுத்துருவோம்னு சொன்னேன். அது மாதிரி இது என்ன செய்யுதா, மெட்டா பொசிஷனுக்கு அனுப்பி விடுமா. இப்ப நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நீ பார்த்துருப்ப ஈக்குவேஷன்லாம் ஒரு சில இதுல ஆர்த்தோ பேரான்னு சொல்லுவாங்க. அதான் முதல்ல அது சொல்றேன், ஆர்த்தோ பேரா மெட்டா அப்படின்னு குறிச்சிருப்பாங்க. ஓபிஎம் அப்படின்னு, ஓ ஃபார் ஆர்த்தோ பேரா மெட்டா. தமிழ்லையும் இதேதான், ஆர்த்தோ பேரா மெட்டா, பாரா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது வந்து மெட்டான்னு சொல்லுவாங்க, இது ஆர்த்தோன்னு சொல்லுவாங்க. சரி, அப்படின்னா என்ன அப்படின்னா, பென்சின் ரிங்ல இந்த இருக்குல்லையா, இதுல ஒரு ஆள் இருந்தா இது ஆர்த்தோ, இது மெட்டா, இது பேரா. அதே மாதிரி இந்த சைடு இது ஆர்த்தோ, இது மெட்டா, இது பேரா. நேருக்கு நேர் பொசிஷன், அதாவது இது என்னது, ஒன்னு வச்சுக்கோ, 1, 2, 3, 4. அப்ப 1, 4 பேரா, 1, 3 மெட்டா, 1, 2 ஆர்த்தோ. புரியறதா? சோ இந்த மாதிரி பென்சின் ரிங்ல வரக்கூடிய ஆளை என்ன பண்ணிருமா, மெட்டாக்கு அனுப்பிடுமா, பிகாஸ் இது எலக்ட்ரோ வித்ட்ராயிங் குரூப். சரியா? ரைட். அப்ப நான் 3 ஈக்குவேஷன் பார்க்க போறோம். அதுல யார் அப்படின்னா, முதல்ல நைட்ரேஷன், நைட்ரோ ஏற்றம் பார்க்க போறோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஏஷன் அப்படின்னாலே அடிஷன் அப்படின்னு அர்த்தம். சோ இதுல யாரை யூஸ் பண்றோம் அப்படின்னா, கான் ஹச்சன் ஓ3. கான்னா தமிழ்ல அடர்னு பேரு, கான் H2SO4, அடர் கந்தக அமிலம் மற்றும் அடர் நைட்ரிக் அமிலத்தை இங்க பயன்படுத்துறோம். பயன்படுத்தி என்ன எடுத்துக்கிறோம், பென்சால்டிகைட் CHO, கான் நைட்ரிக் ஆசிட், கான் சல்பூரிக் ஆசிட். ஈக்குவேஷன் எழுதும் போது கீழே இதை எழுதணும், கீழே பேர் எழுதணும், ஆரோ மார்க்ல கரெக்டா எழுதணும். சரியா? நான் என்ன சொன்னேன், ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, இந்த ஆல்டிகைடு ஒண்ணுமே ஆகாது, இது அப்படியே சமத்தா இருக்கும். இவன் இடம் கொடுத்துறான், ரைட்டா? இடம் கொடுத்து சில நேரம் என்ன ஆகும்னா, இந்த ஃபீனால் பாடத்துல நீங்க பாத்திருப்பீங்க, 6 ஈக்குவேஷன் ரியாக்ஷன் டியூ டு பென்சின் ரிங், ரியாக்ஷன் டியூ டு ஓஹெச் குரூப்னு பாத்திருப்பீங்க. அந்த ஓஹெச் குரூப் போய் அடி ஆகும். அது நீங்க 6, 12 ஈக்குவேஷன் அதுல பாத்திருப்பீங்க. இதுல என்ன ஆகுது அப்படின்னா, பென்சின் இடம் கொடுக்குது,
யாருக்கு? மெட்டா பொசிஷனுக்கு. ஸோ மெட்டாவில் NO2 இந்த ரெண்டும் சேர்ந்து NO2 ஒரு குரூப்பை ரிலீஸ் பண்ணும் ரைட்டா. ஸோ இந்த ரெண்டு வினை இதுவும் உட்பட்டு அப்போ NO2 இங்கே வருது. இதுக்கு பேர் என்ன? மெட்டா நைட்ரோ பென்சாலிகேட். தமிழையும் அப்படி புரியுதா? இப்போ பாரு சல்ஃபனேஷன். சல்ஃபனேஷன் என்ன? சல்ஃபோ ஏற்றம். சல்ஃபனேஷன் சல்ஃபோ காம்பவுண்ட் இல்லையா, அப்ப சல்ஃபியூரிக் ஆசிட் தான் வரும், நமக்கே தெரியுது ரைட்டா. ரைட், பென்சாலிகேட் பிளஸ் என்னது? கார்ன் சல்ஃபியூரிக் ஆசிட், அடர் கந்தக அமிலம். போடும்போது என்ன சொன்னேன்? சமத்த பென்சாலிகேட் எழுதிடணும். சிஹெச்ஓ இது என்ன பண்ணும்? எஸ்ஓ த்ரீ ஹெச் ரிலீஸ் பண்ணும். அப்ப எஸ்ஓ த்ரீ ஹெச் பென்சின் மெட்டா பென்சால்டிகேட் சல்ஃபானிக் ஆசிட் பேர், சல்ஃபானிக் அமிலம் அப்படின்னு பேர். சரியா புரியுதா? இதே மாதிரி குளோரினேஷன் அப்படின்னு ஒண்ணு, குளோரினேஷன் போடும்போது குளோரினேஷன் குளோரினேற்றம், ஏற்றம்னாலே அடிஷன் அர்த்தம். சேம் சிஹெச்ஓ. குளோரினேஷனுக்கு யூஸ் பண்ற காம்பவுண்ட் என்னன்னா கார்ன் எஃபிசிஎல் த்ரீ கான்சன்ட்ரேட்டட் ஃபெரிக் குளோரைட் எஃபிசிஎல் த்ரீ. அப்புறம் உங்களுக்கு ஒன்று தெரியணும், ஃபெரிக் குளோரைட் ஃபெரஸ் குளோரைட் அப்படின்னு ஒன்று தெரியணும். எதுக்கு வேலன்சி அதிகமாக இருக்கோ அது ஃபெரிக் அப்படின்னு சொல்லுவோம், இக்கில் முடியும். வேலன்சி கம்மியாக இருக்கிறது ஃபெரஸ்ன்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இது சிஎல் த்ரீ த்ரீ இருக்கு, அதனால இது ஃபெரிக் குளோரைட்னு சொல்கிறோம். அடுத்து இன் பிரசன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க, வினையூக்கி முன்னிலையில் இந்த வினை நடைபெறுகிறது. இன் பிரசன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட், இன் கேட்டலிஸ்ட் இருக்குதுல வினையூக்கி வினையூக்கி முன்னிலையில இது இருக்கு. சரியா? அப்ப என்ன கிடைக்கும்? மெட்டா சிஹெச்ஓ சிஎல் மெட்டா குளோரோ பென்சாலிகேட் அப்படின்னு பேர். இப்ப இதே வினை ஆப்சன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட், நோ கேட்டலிஸ்ட், இந்த இடத்துல வினையூக்கி கிடையாது, அப்ப என்ன கிடைக்கும் அப்படின்னா ப்ராடக்ட் மாறும். அது என்னன்னு பார்ப்போம். என்னன்னா சேம் ஈக்வேஷன், பென்சாலிகேட் போட்டாச்சு, பென்சாலிகேட் சிஹெச்ஓ, சேம் குளோரின் போடுறோம், அதுல எஃபிசியல் த்ரீ போட்டோம், இதுல குளோரின் போடுறோம். நோ கேட்டலிஸ்ட், கேட்டலிஸ்ட் இதுல கிடையாது, வினையூக்கி கிடையாது. அப்ப என்ன ஆகும் தெரியுமா? அந்த பென்சாலிகேட் ஆக்சுவலா இப்படி போட்டு இப்படியே போடலாம், இந்த இடத்துல இருக்கல சி, இதுவே டபுள் சி டபுள் பான் ஓ சிஎல்னு போடலாம். நான் அதை கொஞ்சம் மாற்றமா உங்க புக்கு படி போறேன். இப்படி போட்டுக்கோ சி டபுள் பான் ஓ சிஎல். இதுக்கு பேரு பென்சாயில் குளோரைடுன்னு பேரு. இன் பிரசன்ஸ் ஆஃப் ஹச்சிஎல் வெளியில வரும் பென்சாயில் குளோரைடு. சோ நமக்கு தெரிஞ்சு முடிச்சிருச்சு. ஓகே, எல்லா ஈக்குவேஷனும் சொல்லிட்டேன். அதுக்கடுத்து ஆல்டிகைடோட டெஸ்ட் அப்படின்னா நாலு டெஸ்ட், டாலன்ஸ் ரியேஜன்ட், ஃபெலிங் சொல்யூஷன், பெனிக் சொல்யூஷன், சிப்ஸ் ரியேஜன்ட். டாலன் வினைபொருள், ஃபெலிங் கரைசல், பெனிக் கரைசல், சிப்ஸ் காரணி. இதுல இந்த டாலன்ஸும் ஃபீலிங்கும் நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன், ஆர்கானிக் குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ்ல செஞ்சு காமிச்சிருக்கேன். ஃபெலிங் சொல்யூஷன் கூட நல்ல ஒரு ப்ளூ கலர்ல இருக்கும், கலர் மாறும்னு சொல்லி காமிச்சிருக்கேன். ஸோ அப்ப இதெல்லாம் அதனுடைய டெஸ்ட், என்ன டெஸ்ட்டை கொடுக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. மற்றபடி இந்த நாலு டெஸ்ட்ல வந்து உங்களுக்கு ரெண்டு டெஸ்ட் தான் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரெடியூஸ் சிலபஸ் ரெண்டு, ஆமாம். ஸோ அதனால டாலன்ஸ் ஃபீலிங் சொல்யூஷனும் நீங்கள் படித்தா போதும், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. மற்றபடி இந்த டாலன்ஸுங்கிறது என்னன்னா ஒரு ஒன்பாடு கேட்பாங்க, டாலன் வினைக்காரணி என்பது என்ன அப்படின்னு கேட்பாங்க. டாலன்ஸ் ஏஜென்ட்ஸ் அமோனியாக்கள் சில்வர் நைட்ரேட்னு பேர். சரியா? அமோனியாக்கள் சில்வர் நைட்ரேட்னு பேர், அது கேட்கலாம். சரியா? ரைட்டுமா? ஸோ ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, சொல்லிட்டேன். எனி டவுட்? ஓகே, அடுத்த கிளாஸ்ல நம்ம ஆசிட் பார்க்கலாம். ஆல்டிகைட் ஃபுல்லா பார்த்தாச்சு ரைட்டு. அடுத்த கிளாஸ்ல ஆசிட் பார்க்கலாம். ஆசிட்ல எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அது என்ன என்னெல்லாம் வினை இருக்கு, அதனுடைய இயற் பண்புகள் மற்றும் வேதி பண்புகள், பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்டிஸ் எல்லாம் பார்த்தா அந்த பாடம் வந்து செஞ்சிடும், முடிச்சிடும். கொஞ்சம் கிளாஸ் இருக்கு, புதன் அடுத்த கிளாஸஸ்ல நம்ம பார்ப்போம். ஓகே, வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். தேங்க்யூ.